ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. நமது சத்தியமான சொரூபத்தினை கண்டறிந்து நமக்குள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மாசுபட்ட உள்ளுணர்வுகளை அழிக்க வேண்டிய நேரமாகும். இந்த நேரத்தை கூட ஒருவர் தவற விடுவாரானால் ஒருபோதும் அவர் இந்த காரியத்தினை செய்ய முடியாது. என்றால் இந்த நேரத்தில் சுயம் பகவான் நமது வழிகாட்டியாகி வந்திருக்கின்றார். ஒவ்வொரு அடியிலும் அவர் நமக்கு வழிகாட்டுகின்றார், நமக்கு சக்திகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். ஒரு முக்கியமான விஷயம், உலகில் அனைவருக்குள்ளும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது, இன்னும் அதிகரிக்கப் போகின்றது. அதாவது மாசுபட்ட உணர்வுகள், காமத்தின் உள்ளுணர்வுகள், எதிர்மறையான உணர்வுகள், ஜென்ம ஜென்மங்களுடைய விகர்மங்களின் தாக்கம் இமர்ஜாக துவங்கி இருக்கின்றன. விரும்பாவிட்டாலும் பலவிதமான வீணான எண்ணங்கள் மனிதர்களை தங்களது வசப்படுத்தி கொண்டிருக்கின்றன. பல நோய்களும் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. உறவுகளுக்குள் மோதல்களும் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. இவை எதன் அடையாளம் என்றால், அனைவரது கணக்கு வழக்குகளும் முடிக்கப்பட வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. பாபா கூறியிருக்கின்றார், அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், அனைவரது கணக்கு வழக்குகளையும் முடிக்கக்கூடிய அந்த மிஷினரி வேகமாக இயங்கும். அப்படிப்பட்ட காலகட்டத்தினை நாம் அடைந்து விட்டோம். எனவே நாம் மிகுந்த பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை மட்டுமே கூற விரும்புகிறேன், நோ இஃபெக்ட். ஒருவர் உங்களை பற்றி அவதூறு பேசினாலும், இன்சல்ட் செய்தாலும், உங்களது பாவனைகளை யாராவது புண்படுத்தினாலும், அவை அனைத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் அவற்றை உங்களுக்குள் எடுத்துக்கொண்டீர்களானால் உங்களது மூளையின் சக்திகள் அழிக்கப்படும். அதன் காரணம் என்னவென்றால், முன்பாகவே அனைவரது மூளையும் பலவீனமாகிவிட்டது. யார் பல பிறவிகளை எடுத்திருக்கிறார்களோ, யார் முதலிலேயே வந்திருக்கக்கூடிய ஆத்மாக்களோ, அவர்களது மூளையானது பலவீனமாக இருக்கின்றது. எனவே நாம் மிக லேசாக இருப்போமானால் வரக்கூடிய விஷயங்கள் கூட லேசாகவே முடிவடைந்துவிடும். இரண்டாவது, தன்னைத்தான் ஈஸ்வரிய மகிழ்ச்சியினால் நிறைத்து கொண்டு செல்ல வேண்டும். அனுதினமும் காலையில் யோகத்தினாலும் உயர்ந்த ஞானத்தினாலும் அழகான எண்ணங்களாலும் சுயமரியாதை பயிற்சியினாலும் சார்ஜ் செய்து கொள்ளவில்லை என்றால் இந்த கலியுகத்தின் சூழலில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நாம் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் பலவிதமான விஷயங்களுடைய தாக்கம் நம் மீது ஏற்படும். எனவே நாம் நேரத்தினுடைய மென்மை தன்மையை புரிந்து கொள்வோம், தன்னைத்தான் தயார்படுத்தி கொள்வோம். மகிழ்ச்சியினை ஏற்படுத்தக்கூடிய பலவிதமான ஞானத்தின் பாயிண்ட்டுகளை நாம் ஒரு டைரியில் எழுதி வைத்துக் கொள்வோம். மேலும் அவ்வப்போது அவற்றை ரிவைஸ் செய்வோம், அவற்றை மீண்டும் மீண்டும் படித்து தாரணை செய்வோம். கூடவே மனதினை லேசாக வைத்துக் கொள்வோம். ஒரு குழுவில் இருக்கும்போது அனைத்து விஷயங்களையும் லேசாக எடுத்துக்கொள்வது என்பது சுலபமான காரியம் அல்ல என்பதை நாம் அறிவோம். என்றாலும் எந்த ஆத்மாக்கள் சுயமரியாதை பயிற்சியில் இருப்பார்களோ, யார் பாபாவை தன்னுடைய பொறுப்பாளராக நினைப்பார்களோ, மேலும் யார் தனது சத்தியமான சொரூபத்தினை கண்டறிந்து விட்டார்களோ, அவர்கள் பிறரிடமிருந்து மதிப்பை மரியாதையை எதிர்பார்ப்பதில்லை. எனவே அவர்கள் உயர்ந்த மனோநிலையில் இருக்கிறார்கள். எனவே நாம் பரிஷ்டாக்களாக ஆக வேண்டும். பயிற்சி செய்வோம். நான் ஜொலிக்கக்கூடிய ஆத்மா ஆவேன். என்னுடைய இந்த உடலும் ஜொலிக்கக்கூடிய ஒளி உடலாக மாறிவிட்டது. எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் பல வண்ண கிரணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஃபரிஷ்தாவாகிய நான் முற்றிலும் சுதந்திரமாக இருக்கின்றேன். பந்தனங்களிலிருந்து விடுபட்டு இருக்கின்றேன். நான் எங்கு வேண்டுமானாலும் பறந்து செல்ல முடியும். பல இடங்களுக்கு பறந்து சென்று சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்து திரும்பி வருவோம். இன்று முழு நாளும் இந்த பயிற்சியை மேற்கொள்வோம். ஓம் சாந்தி.